இலங்கையில் மீண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. யாழ் பருத்தி துறையில் கான்பூரை அதிசயத்தில் ஆழ்த்திய சம்பவம், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. கோதுமை மாவின் விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் மீண்டும் பல பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணமாக மக்கள் மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் மேகம் வந்து கீழிறங்கி தண்ணீர் எடுக்கும் காட்சி அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன்போது கடல் நீர் சுழல் போல் தோன்றி வானை நோக்கி சென்றது. இந்த காட்சி சுமார் 20 நிமிடங்களாக நிலைத்திருந்தது, பின்னர் கலைந்து சென்றதாக பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அதிசய நிகழ்வு இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஒரு கீழ் வளிமண்டலத்தில் தளம்பில் நிலை விருத்தியடைந்து வருகின்றது. எனவே நாடு முழுவதும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சப்ரகுபுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா ஒரு கிலோவின் விலையை 250 ரூபாயாக குறைத்திருப்பதாக அத்தியாவசிய பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா இறக்குமதிக்காக பகிரங்க கடக்குகளினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி கிடைத்ததன் பின்னர் இறக்குமதி செய்யும் அளவை அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பெரும் தொகையான கோதுமை மாவினை இறக்குமதி செய்வதற்கு கொள்வனவு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்புக்கோட்டை அத்தியாவசிய பொருள் மொத்த இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பெண்களிடம் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் மேலதிக ஆலோசகர் லக்ஷ்மி நிலங்க தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பெண்கள் அழகு கலை நிலையங்களினூடாக போதைப்பொருள் பயன்பாட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று தினம் குளியாப்பிட்டியவில் பாடசாலை மாணவர்களிடம் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர், தவறான பொருட்களை வேண்டாம் என்று கூறக்கூடிய நிலையில் பாடசாலை மாணவர்கள் இருக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிக அளவிலான பெண்களிடம் தற்போது ஐஸ் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக குறிநாகல் மாவட்டத்திலேயே இந்த உயர்வு பதிவாகியுள்ளது. ஆண்களை விடவும் பெண்களுக்கே பாதிப்பு அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. யாழ் பருத்தி துறையில் கான்பூரை அதிசயத்தில் ஆழ்த்திய சம்பவம், மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். இடியுடன் கூடிய கனமழை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. கோதுமை மாவின் விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்.